எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு பர்டிகுலர் டாபிக் பற்றிட்டு அந்த டாப்பிக்கை டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரம் என்ன அந்த மாதிரி எடுத்து பேசிட்டு இருக்கோம்னா, ரொம்ப பயமாக இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் டிசீஸ் எல்லாம் எடுத்து பேசியிருக்கோம். நேற்று கூட ஏலியன் அண்ட் சிண்ட்ரோம்னு ஒரு டிசீஸ் பற்றி எடுத்து பேசணும். அந்த டிசீஸில் என்ன ஆகும்னா, உங்கள் கை வந்து உங்கள் கண்ட்ரோல் விட்டு போயிடும், கைக்கு தனியாக ஒரு பிரெயின் இருந்தால் எப்படி வேலை செய்யுமோ அந்த மாதிரி இருக்கும், உங்களை அடிக்கும், உங்களை பிடிச்சிக்கு முடிய பிடிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து அந்த சைக்காலஜிக்கல் டிசீஸில் பார்த்துருக்கோம். இன்னைக்கு அதே மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் டிசீஸோட நான் வந்திருக்கேன். அந்த டிசீஸ் என்னன்னா, அலைசன் ஒண்டர்லேண்ட் சிண்ட்ரோம் அப்படின்பாங்க. அலைசன் ஒண்டர்லேண்ட் சிண்ட்ரோம் இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு டிஸ்டன்ஸாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பார்க்குறீங்க, லைக் ஒரு குருவி வந்து ஒரு மரத்து மேலே உட்காந்துருக்குது. திடீர்னு என்ன ஆகுனா, அந்த குருவி வந்து ரொம்ப பெருசாக தெரியும். இல்லாட்டினா குருவி வந்து அப்படியே ஒரு எறும்பு சைஸுக்கு உங்களுக்கு மாறும். உங்கள் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க, அப்படியே விஷுவலாகவே மாறும். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப பயமூர்த்தக்கூடிய டிசீஸ் தான் இந்த அலைசன் ஒண்டர்லேண்ட். இதை பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் கேஸ் ஒன்று இருக்குது. இந்த அலைசன் ஒண்டர்லேண்ட் பார்த்தீங்கன்னா, இது யார் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்கன்னா, 1955 ஃபஸ்ட்டு நோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ரியல் கேஸ் எப்போ நடந்திருக்குன்னா, ஒரு 1990s அப்புறம் வந்து இது நடந்திருக்கு. 17 பைய ஒருத்த வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி போயிட்டு என் டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, எல்லாமே எனக்கு சின்ன சின்னதாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லியிருக்கான். டாக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேட்கும்போது அந்த பையன் என்ன சொல்லியிருக்கானா, நான் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன், டிவியில் வந்து சூப்பர்மேன் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த அவங்க ஊரில் சூப்பர்மேன் மாதிரி ஒரு சீரீஸ் ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சீரீஸை ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த சீரீஸில் பார்த்துருந்தேன், திடீர் நான் வந்து வெளியே என் கூட வந்து பேசின மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லை, நான் உட்காந்துருந்தேன், சோஃபாவில் வந்து பீனட்ஸ் இருந்துச்சு, திடீர்னு பீனட் வந்து ஒரு யானை சைஸுக்கு மாறின மாதிரி இருந்துச்சு. நான் பயந்து போய் கண்ணாடியில் பார்த்தேன், கண்ணாடியில் பார்த்தம்போது என் உடம்பெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக மாறிடுச்சு, திடீர்னு என் தலை வந்து ரொம்ப சிறுசாக மாறிடுச்சு, இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு எதாவது காப்பாற்றுங்க டாக்டர்னு சொல்லி போய் இவன் போய் அந்த டாக்டர்கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்கான். திருப்பி அந்த டாக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா, இந்த மாதிரி அலைசன் ஒண்டர்லேண்ட் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது 1955 ரெக்கார்ட் பண்ண டிசீஸாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அலைசன் ஒண்டர்லேண்ட் சிண்ட்ரோம் வந்து எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக பிரெயினில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் தான். இதுக்கு பர்டிகுலராக இதான் ரீசன் சொல்லி இதுக்கு எதுவும் கண்டுபிடிக்கல. பட் என்ன ரீசனாக இருக்குன்னா, நர்வ் டேமேஜஸ் இல்லாட்டி வந்து ரொம்ப டீப் டிப்ரெஷன், ஸோ இந்த மாதிரி நிலைமைக்கெல்லாம் வரும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாலோசினேஷன்ஸ். ஸோ இதில் வந்து பயங்கரமாக ஹாலோசினேஷன்ஸ் நடக்கும் அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்கு ஹாலோசினேஷன்ஸ்னால், நீங்கள் ஒருத்தவங்க முன்னாடி நின்றுருப்பாங்க, அவங்க இல்லாத மாதிரியே உங்களுக்கு தெரியும், அவங்க பின்னாடி இருக்க ஆப்ஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், பட் அந்த பர்சன் அங்கே இருப்பாங்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த வீடியோ பார்த்துட்டுருக்காங்கன்னா, உங்களுக்கு ஒண்டர்லேண்ட் வந்து உங்களுக்கு இருக்கு, உங்க சிண்ட்ரோம் இருக்குன்னா, அந்த வீடியோல நான் இருக்கவே மாட்டேன், வெறும் ஒயிட் பேக்ரவுண்ட் மட்டும் தான் இருக்கும், ஆனா நான் பேசுற சத்தம் மட்டும் உங்களுக்கு கேட்கும். ஸோ இது யோசிச்சு பாருங்க, ரியல் லைஃப்ல திடீர்னு ஒரு பேய் வந்து உங்க பக்கத்துல நின்று இந்த மாதிரி எல்லாம் பேசினா எவ்வளவு பயமா இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ வேற என்னால இந்த டிசீஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயங்கரமா தலைவலிக்கும், ஆனா ரெகுலர் இன்டர்வல்ஸ் தலைவலிக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று காலையில் தலை வச்சிருக்கேன், நாளைக்கு நைட்டு தலை வலிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு கேப் விட்டு கேப் விட்டு வந்து தலைவலிக்கும் அப்படிங்கிற விஷயமும் சொல்றாங்க. இந்த அலைசன் ஒண்டர்லேண்ட் டிசீஸ் எத்தனை பேத்துக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் பீப்புளுக்கு ஒருத்தருக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ரொம்ப ரேரான டிசீஸ், ஆனால் இது வந்தால் இது க்யூர் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. பட் வந்து எவ்வளோ டீப்பாக க்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதம் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் டிசீஸ். நீங்கள் ஒரு டிசீஸ் வந்து ஒரு பாராசிட்னாலேயோ இல்லை ஒரு பாக்டீரியானாலேயோ இல்லை ஒரு வைரஸ்னாலேயோ உருவாச்சுன்னா, அதுக்கு நீங்கள் டேப்லெட்ஸ் கொடுத்து சரி பண்ணலாம், பட் அந்த டிசீஸ்க்கான காசே நீங்களாக இருந்தீங்கன்னா அந்த டிசீஸை வந்து க்யூர் பண்ண முடியாது. இந்த அலைசன் ஒண்டர்லேண்ட் இந்த டிசீஸ் வந்து எங்கேருந்து ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எந்த விதமான பர்டிகுலர் லொக்கேஷனும் கிடையாது, பட் பீப்புள் யாரெல்லாம் வந்து அதிகமாக அவங்க டிவி வந்த புதுசில் டிவி பார்க்க ஆரம்பித்தாங்களோ, இல்லை வந்து அவங்களே அறியாமல் இந்த கார்ட்டூன்ஸு இல்லை இந்த மாதிரி வந்து ரொம்ப அன்ரியலிஸ்டிக்காக இருக்கிற விஷயங்கள்லாம் யார் அதிகமாக பார்க்குறாங்களோ அவங்களுக்கு இது அட்டாக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வே சொல்லுது. பட் இது வந்து 100% ப்ரூவன் சர்வே கிடையாது. ஏன்னா வந்து இப்போ நிறைய பேர் இருந்தால் எல்லோரும் தான் அந்த அன்ரியலிஸ்டிக்கான விஷயம் பார்க்குறேன். ஏன் இந்த மாதிரி தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அதீதமாக நம்பிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது சந்திரமுகி படத்தில் ஜோதிகா வந்து அவங்க சந்திரமுகியாகவே மாறிட்டு தான் நம்பினதுனால்தான் அவங்க வந்து இந்த மாதிரி சந்திரமுகியா மாறுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆக்சுவலாக பேய் பிடிக்காது அந்த படத்தில், அவங்க அவங்களுக்குள்ளேயே நம்பிப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த அலைசன் ஒண்டர்லேண்ட்லேயே பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு கேரக்டரை வந்து நம்பிடுவாங்க, இல்லாட்டினா ஒரு விஷயத்தை வந்து நம்பிடுவாங்க. அந்த விஷயம் வந்து இப்போ ரொம்ப சின்னதாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ நீங்கள் டிவியில் பார்க்க போல அந்த விஷயம் ரொம்ப சின்னதாக தெரியும். ஸோ நீங்கள் ரியல் லைஃப்பில் திருப்பி அதே விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு டிசீவ் ஆகி அது ரொம்ப சின்னதாக தெரியும். ஸோ அதே மாதிரி வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலைசன் ஒண்டர்லேண்ட் நான் சொன்ன மாதிரி தான் ஹாலோசினேஷன்ஸ் பயங்கரமாக நடக்கும். இதுக்கான ட்ரக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து எல்எஸ்
எல்எஸ்டியை வந்து கொடுக்குறாங்க, ஏன்னா அவங்க வந்து ஸ்லீப்பிங் பில்ஸாக யூஸ் பண்ணுறாங்க, அப்படி இல்லாட்டினா கொக்கைன்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை சம் மைனர் ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாமும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டிசீஸ் உங்களுக்கு இருக்கா இல்லையா நீங்கள் எப்படிலாம் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் விஷயம் உங்களுக்கு பயங்கரமாக தலைவலிக்கும், ரெகுலராக தலைவலிக்கும். நீங்கள் திடீர்னு உங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப வெள்ளையாக தெரியலா, இல்லை ரொம்ப கருப்பாக தெரியலா, இல்லை நீங்கள் ரொம்ப சின்னதாக தெரியலா, ரொம்ப பெருசாக தெரியலாம், இது கரெக்டாக சொல்லணும்னா எந்த மாதிரி இருக்கும்னா, அந்த மயக்கம் என்ன படத்தில் பார்த்தீங்கன்னா, ஓட 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 தூரம் குறையில அந்த மாதிரி அந்த பாட்டு இருக்கும்ல, அந்த பாட்டில் வந்து ஒரு சின்ன தனுஷத்தன் கூடயே வர மாதிரி இருக்கும் தெரியுமா. நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, நீங்கள் அந்த சின்ன தனுஷாக மாறிட்ட மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஒன்று இருக்கிறதெல்லாம் பெருசாகவும் இல்லை இருக்கிறதெல்லாம் சின்னதாகவும் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு சயின்டிஃபிக் டேர்ம் இருக்குது, மைக்ரோஸ்கோப்பியா அப்படின்னா இருக்கிற விஷயம்லாம் சின்னதாக தெரியும், மேக்ரோஸ்கோப்பியனா இருக்கிற விஷயம்லாம் ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ இதுதான் இந்த அலைசன் ஒண்டர்லேண்டோட ஒரு பர்டிகுலர் இது. இது எவ்வளோ பயமாக இருந்துச்சு உங்களுக்கு, இந்த மாதிரி டிசிஷன் உங்களுக்கு வரும்னு தோணுதா, இல்லை நம்ம ஊர் பேய் அப்படிங்கிற விஷயம்லாம் இதுதானா, இதை தெரியாமல் நிறைய பேர் வந்து பேய் ஓட்டுற பேய் ஓட்டுறன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்களா, ஒருவேளை நிஜமா பேய் ஓட்டுறது அலைசன் ஒண்டர்லேண்ட் டிசீஸை கியூர் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடா அப்படின்லாம் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட்ல போடுங்க, இதை பற்றின ஒரு டிஸ்கஷன் கொண்டு போவோம். ஸோ என்னங்க பர்சனாக ஃபாலோ பண்ணால் கீழே இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் லிங்க், ஃபேஸ்புக் லிஸ்ட் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ பேசணும்னு நினச்சாலும் கீழே கமெண்ட்ல தெரிவிங்க, நான் கண்டிப்பாக பேசுகிறேன். எனக்கு கொடுக்குற ஒரு ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்துட்டு இருக்கு, இனிமேல் இருக்க போகுது. ஸோ எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் புதுசு புதுசு ஐடியா சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த ஐடியாஸ்லாம் கமெண்ட்ல போடுங்க, நானும் அந்த ஐடியாஸ் இன்னொரு டீப்பாக ரிசர்ச் பண்ணி ஒரு நாலேஜ் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நாளைக்கு இதே மாதிரி ஒரு சீரியஸான டிசீஸோட நான் வந்து பேசுகிறேன். நிரஞ்சன் சனிகா ஃப்ரம் யூ, டாடா, பை பை.